செய்திகள் தொடர்கின்றன. ஆயிரம் ஆண்டுகள் பழமையான யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டு இந்திய தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டு வரும் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் பற்றி சிறப்பு செய்தி தொகுப்பினை காணலாம். தஞ்சாவூர் பெரிய கோவில் என்றும் பெருவுடையார் திருக்கோயில் என்றும் அழைக்கப்படும் பிரகதீஸ்வரர் ஆலயம் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் மாமன்னர் ராஜராஜ சோழனால் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட திருக்கோயிலாகும். 7 ஆண்டுகளுக்குள் கட்டப்பட்ட இந்த கோவில் தென்னிந்திய கட்டடக்கலையை உலகிற்கு எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. கேரளாந்தகன் நுழைவாயில், ராஜராஜ சோழன் நுழைவாயில் தொடங்கி 216 அடி உயரம் கொண்ட கோபுரம் விமானம் வரை இக்கோவில் அனைத்து விதத்திலும் ஆச்சரியமூட்டும் வகையில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. 13 அடி உயரம் கொண்ட நந்தி சிலை, 12 அடி உயரம் கொண்ட சிவலிங்கம் ஆகியவை இக்கோவிலின் சிறப்பை மேலும் மெருகேற்றுகிறது. மத்திய அரசின் தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டு வரும் இத்திருக்கோவிலானது யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னங்களுள் ஒன்றாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு இயற்கை சீற்றங்கள் மற்றும் படையெடுப்புகளை எதிர்கொண்டு இன்றும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இத்திருக்கோயிலை எழுப்பியவர் முதல் அதில் பணிபுரிந்தவர் வரை அனைவரது பெயர்களையும் கல்வெட்டுகளில் பதித்து அக்காலத்திலேயே ஆவணப்படுத்தியுள்ளதாக வரலாற்று ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழக கோவில் கட்டடக்கலையில் பல புதுமையான விஷயங்களை புகுத்தியது தஞ்சை பெரிய கோவிலில் தான். இது போன்ற ஒரு பிரம்மாண்ட கோவில் இன்றளவும் கூட பிரம்மாண்ட கோவிலாக இருக்கக்கூடியது. கோவில் இந்த ஊர் மக்களுக்கான தேவையான அனைத்து விஷயங்களையும் விவாதிக்கும் இடமாகவே இது கோவில்கள் திகழ்ந்துள்ளன. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வணிக கேந்திரங்களாக கூட வந்து செயல்பட்டு உள்ளன. தமிழக கோவில் கட்டடக்கலையிலுமே வந்து இது வந்து மிகவும் சிறந்த ஒரு இடத்தை பெறுகின்றது. அரண்மனை தேவஸ்தானத்தின் திருக்கோவிலாக விளங்கும் இந்த திருக்கோயில் நித்தியப்படி பூஜைகளை வந்து அறநிலைத்துறையும் அரண்மனைத்துறையும் செய்து வருகிறது. அதுபோல் இந்த கோயிலுக்கு தானம் கொடுத்தவர்கள் எளியவர்களிலிருந்து பெரியவர்கள் அத்தனை பேருடைய பெயரையுமே அந்த கல்வெட்டிலே பொறித்திருக்கிறார். எனவே இது மக்களின் கோயில் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை.